ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் மீண்டமாய் கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே இம்மட்டமாய் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவர் தொடர்ந்து நம்மை நடத்தப் போகிறார். இயேசப்பாவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவர் ஒருவர் தான் நமக்கு வழிகாட்டுகிறவர். அவர் ஒருவர் தான் நிரந்தரமாய் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் ஒருவர் தான் நம்மை பலப்படுத்துகிறவர். அவர் ஒருவர் தான் நாம் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை மூடி மறித்து நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காத பண்ணி நம்மை பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய நல்ல தெய்வம் அவர். அவரை நீ உறுதியாய் பற்றிக்கொள். அவரை நம்பியிரு. ஆண்டவர் உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். பிரியமானவர்களே, உங்கள் குடும்ப காரியங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில், எல்லாத்திலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உன் வெக்கத்துக்கு பதிலாய் பல மடங்கு உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து உன்னை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட திருப்புங்கள். அப்போஸ்தலனாக பவுல் கொரிந்தருக்கு எழுதின 1:27 இவ்விதமாய் சொல்லுகிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். என்னை ஆண்டவர் சந்திக்கும் போது எனக்கு 19 வயசு. 97 கத்தரனை சந்தித்தார். அப்போ என் வாழ்க்கை பரிதாபமான நிலைமையில் இருந்தது. நான் இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனாய் வருவேன் என்று ஒருவரும் யோசிக்கவில்லை. ஆனால் நான் பிறந்த போது என் தகப்பனும் என் தாயும் எனக்கு பில்லி கிரஹாம் என்று பெயர் வைத்தார்கள். அந்த குறிப்பிட்ட வருஷங்களிலே டாக்டர் பில்லி கிரஹாம், இப்போது சில நாட்களுக்கு முன்ன காலமான டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் இந்தியா தேசத்தில் டெல்லி பகுதிக்கு ஒரு பெரிய நற்செய்தி கூட்டத்துக்காய் வந்திருந்தாராம். அப்போது அவர் வந்திருந்த போது அந்த பெயர் எனக்கு இருக்க வேண்டும், அப்படி நானும் தேவனால் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தை அவர்கள் மனதில் கொண்டு அந்த பெயரை எனக்கு வைத்தார்கள். அதே போல அப்போஸ்தலனாக பவுல் போல ஒரு நல்ல ஊழியக்காரனாய் வர வேண்டும் என்ற நோக்கத்தோட பால் பில்லி கிரஹாம் என்று எனக்கு ஒரு பெயரை வைத்திருந்தார்கள். ஆனால் என் வாழ்க்கை அப்படி இல்லை. நான் வளர வளர துன்மார்க்கமான பாதைகளில் வாழ ஆரம்பித்து விட்டேன். உலக இச்சைகளால் கட்டப்பட்டிருந்தேன். இந்த உலகத்தில் பாவத்தில் நான் கட்டப்பட்டவனாய், எல்லாராலும் வெறுக்கப்பட்டவனாய், சமுதாயத்தினால் தள்ளப்பட்டவனாய்தான் 19 வரை நான் வாழ்ந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 97 இயேசு என்னை சந்தித்தார். அவர் என்னை சந்தித்த போது ஒரு பைத்தியக்காரனை போல இருந்தேன். நான் இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனாய் வருவேன் என்று ஒருவரும் யோசிக்கவில்லை. என் பெற்றோர் யோசிக்கவில்லை. என் தாய் யோசிக்கவில்லை. என்னோடு கூட பிறந்தவர்கள் யோசிக்கவில்லை. என் நண்பர்கள் யோசிக்கவில்லை. என் வாழ்க்கை எவ்வளவு துன்மார்க்கமாக இருந்தது. ஆனால் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். இதுக்கு காரணம் என்ன? வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. எனக்கு எல்லாம் தெரியும். நம்மை போல ஒரு பரிசுத்தமானவர் இந்த உலகத்தில் இல்லை. எண்ணக்கூடியவர்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். என்னை ஒரு பைத்தியமாக இருந்த என்னை தெரிந்து கொண்டுதான் இன்றைக்கு உங்கள் முன்பாக உட்கார வைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பதற்கு கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார். இது நானா உருவாக்கப்பட்டவன் அல்ல. இது என்னுடைய பலத்தினால் நான் உருவாகி வரவில்லை. என்னுடைய ஞானத்தினால் இந்த உயரத்தை நான் அடையவில்லை. ஆண்டவர் என் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய்தான் எல்லாவற்றையும் கர்த்தர் என் கரத்தில் தந்திருக்கிறார். அதுக்கு காரணம் அவர் ஒருவரே. பைத்தியமாய் இருந்த என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலன் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில், இந்த உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் பலவீனமானவன். ஒரு பக்கம் பைத்தியம், ஒரு பக்கம் பலவீனமானவன். இந்த உலக காரியத்துக்கு வெகு சீக்கிரத்தில்
நான் அவைகளுக்குள்ள பிரவேசிக்கிறவன், உலக பிரகாரமான காரியத்தில் விழுந்து போகக்கூடியவன், பலவீனமா இருக்கிற என்னை தான் கர்த்தர் பலப்படுத்தி நிறுத்தியிருக்கிறார். அதுக்கு காரணம் தேவனுடைய அன்பு. இயேசுவின் அன்புதான் என்னை நிலை நிறுத்தினது. இயேசுவுடைய அன்புதான் இதுவரை என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் அன்புதான் என் தேவைகளை சந்திக்கிறது. அவருடைய கிருபைதான் இதுவரை முன்னேறி கடந்து போவதற்கு எனக்கு உதவியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் பைத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கலாம், பலவீனமானிகள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி பலன் உள்ளவைகளை வெக்கப்படுத்துவார் என்பதாகவே எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த கிரேஸ் டிவியின் அலுவலகத்துக்கு வரக்கூடிய அநேக ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இதை பார்த்த உடனே சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனால் உண்டானது. காரணம், இதை செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி நீங்கள் இதை செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. ஆனால் இவைகளெல்லாம் செய்திருப்பதற்கு காரணம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய அன்பு உங்க மேல இருக்குது. அதனால தான் கர்த்தர் உங்களை வழிநடத்துகிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் தம்முடைய கிரியைகளை வாய்க்க பண்ணுகிறார். இன்றைக்கும் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற நான் என்னால் உருவாக்கப்பட்டவன் அல்ல. எனக்குரியது எல்லாம் என்னால் உருவாக்கப்பட்டவைகள் அல்ல, எல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்டவைகள், எல்லாம் தேவனால் அருளப்பட்டவைகள். அதே இயேசுதான் உங்க வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார். பைத்தியம் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? நீ பலவீனமாய் உன்னை யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? உங்களை பலப்படுத்துவார், உங்களை நிலைநிறுத்துவார். ஒருவேளை சில பாவ பழக்க வழக்கங்கள், உலகத்தின் இச்சைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? சில காரியத்தை விட்டு வெளியே வர முடியாமல் இன்னும் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எப்படி இதிலிருந்து நான் விடுதலை பெற்று முன்னேறுவது என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்களானால் இயேசுவை உறுதியாய் நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், நம்பி இருங்கள். உங்க காரியங்களை கர்த்தர் மாற்றி விடுவார், உங்க பலவீனங்களை கர்த்தர் மாற்றி விடுவார். நீங்கள் கட்டப்பட்டிருக்கிற நிலையிலிருந்து உங்க கட்டுகள் அவத்து கர்த்தர் உங்களை தொடர்ந்து முன்னேறுவதற்கு உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அவர் அப்படி செய்தார், அவர் உங்களுக்கும் அப்படியே செய்ய அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவரால் கூடாத காரியங்கள் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை உறுதியாய் பற்றிக்கொள். இயேசப்பாவை நம்பி இரு. ஆண்டவர் உங்க தேவைகளை வாய்க்க பண்ணுவார். எல்லா இடத்திலும் தயவை கட்டளையிடுவார். ஆண்டவர் தம்முடைய மகிமையால் உங்களை மூடி மறித்து வரப்போகிற எழுப்பதின் நாட்களிலே உங்களை அக்னியாய் பயன்படுத்துவதற்கும் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பதற்கும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறார், பலன் உள்ளவைகளை வெக்கப்படுத்தும்படி பலவீனர்களை தெரிந்து கொள்ளுகிறார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசப்பாவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உங்களை வெக்கப்படுத்தாமல் அவர்களுக்கு முன்பதாய் தலை நிமிர்த்தப்பட்டவர்களை நடக்க உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களால் முடியாது, ஆனால் உங்களோடு கூட இருக்கிறவரால் எல்லாம் முடியும். உங்களால் விட முடியல, ஆனால் உங்களோடு கூட இருக்கக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விலக அவர் உங்களுக்கு உதவி செய்வார். தம்முடைய கிருபையால் உங்களை மூடி மறைத்து கொள்ளுவார். சிந்தையில் பிரச்சனையோடு போராடுகிறாயா? உன் இருதயத்தில் பிரச்சனையோடு கூட போராடுகிறாயா? யாரிடத்தில் சொல்லுவது என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாயா? ஒருவரிடத்திலும் உன் காரியத்தை பகிர்ந்து கொள்ள முடியாதபடி உன் இருதயத்திலே பூட்டி வைத்து கொண்டு நான் என்ன செய்வது என்று போராடி கொண்டிருக்கிறாயா? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இயேசு உன் சூழ்நிலையை அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்து, அவர் உன் நெருக்கங்களை மாற்றுவார். ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி அவர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார். பலன் உள்ளவைகளை வெக்கப்படுத்தும்படி ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி உறுதியாக நிலைநிற்க செய்வார். சாத்தானின் எல்லா தந்திரங்களுக்கும் அவன் கண்ணிகளுக்கும் விலகி காத்து அற்புதமான பாதையிலே உங்களை வழிநடத்த ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இவ்வளவு தூரம் கர்த்தரங்களை நடத்தி கொண்டு வந்து விட்டார். வெகு சீக்கிரத்தில் இந்த டிவி சேனலை நாங்கள் சேட்டலைட் மூலமா லான்ச் பண்ண போகிறோம். ஆண்டவர் தம்முடைய மகிமையை தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் விளங்க பண்ண அவர் உண்மை உள்ளவர் தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார், உலகத்தில் உள்ள தேவனால் பயன்படுத்த பிரபலமான ஊழியக்காரர்கள் எல்லாரையும் தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒன்று இணைத்து ஆண்டவர் தொடர்ச்சியாய் இந்த சேனல் மூலியமாய் வெளிப்படுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய வல்லமைகளை விளங்க பண்ணுகிற நாட்களுக்குள் இருக்கிறோம். எப்போதும் தேவ சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்வதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து முன்னேறி போது ஆண்டவர் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து விளங்க பண்ணுவார். நீங்கள் கலக்கம் அடைய தேவையில்லை. குடும்பத்தை நிமித்தமாய் குழம்பி இருக்கிறீர்களா? தனிப்பட்ட வாழ்க்கை நிமித்தமாய் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஊழியத்தின்
நெருக்கடியிலே போய் கொண்டிருக்கிறீங்களா, இயேசு சூழ்நிலையை மாற்றுவார், இயேசு காரியங்களை மாற்றுவார், அவர் ஞானிகளை வெக்கப்படுத்த உன்னை உயர்த்துவார், பலன் உள்ளவைகளை வெக்கப்படுத்த கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், உன் காரியங்கள் மாறும். ஒருவருக்கும் தெரியாதபடி எத்தனை காரியத்தை நீ வைத்து நீ போராடி கொண்டிருந்தாலும் உன் போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உன் விசுவாசத்தில் திருப்பு முனையை உண்டு பண்ண அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரை நீ உறுதியாய் பற்றி கொண்டு தொடர்ந்து முன்னேறி கடந்து போ. ஆண்டவத்தை உன்னை பலப்படுத்தி உங்களை நிலைநிற்க செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். வசனத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள். வசனத்தை இரவும் பகலும் தியானியுங்கள். அவர் சமூகத்தில் ஜபம் பண்ணுங்கள். இயேசு உங்க வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்வார். இயேசு தம்முடைய இரக்கங்களை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். தொடர்ந்து அற்புதமான பாதையில் ஆண்டவர் உங்களை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். சோரம் போகாது இருங்கள், கலங்கி போகாது இருங்கள். இயேசு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். உன் சூழ்நிலைகள் மாறும். உன் பலவீனத்தை கர்த்தர் பலனாய் மாற்றுவார். உன்னை விசுவாசம் உள்ள பாத்திரமாய் கர்த்தர் நிலைநிற்க செய்து உங்களை கொண்டு பலத்த காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்க போகிற இடத்தில் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். பிரவேசிக்கிற இடத்தில் அசுத்த ஆவிகள் ஓடி போகும். நீங்கள் பிரவேசிக்கிற இடத்தில் வியாதிகள் சொஸ்தமாக்கப்படும். ஆண்டவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்கு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். உன் குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிடுவார். உன் பாவங்கள், உன் அக்கிரமங்கள், உன் மீறுதல்கள், உன் துணிகரங்கள் எல்லாவற்றையும் இரத்தத்தினால் சுத்திகரித்து உங்களை நீதி உள்ள பாத்திரமாய் முன்னேறக்கூடியவதற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவரையே நம்பி இருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இந்த நாளிலும் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். கலங்கி போகாது இருங்கள். அவர் ஞானிகளை வெக்கப்படுத்துவதற்கு நம்மை தெரிந்து கொண்டார். பலன் உள்ளவைகளை வெக்கப்படுத்துவதற்கு நம்மை தெரிந்து கொண்டார். தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் வழங்க பண்ணுவார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். நல்ல பிதாவே, இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடைபெற்று உங்கள் மகிமையை விளங்க பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற சகல ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காத போகட்டும். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் பலவீனத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறார்களோ, உலக இச்சைகளில் கட்டப்பட்டு ஒரு விடுதலை இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் இரத்தத்தினால் கழுவி அவர்களை விடுவித்து ஆண்டவரை தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதற்கு நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரே. உம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை உங்கள் இரத்தத்தின் வல்லமை பிரவேசித்து எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஆண்டவர் வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அற்புதமான பாதையில் உம்முடைய பிள்ளைகளை நடத்தும். எந்த காரியத்தை விட முடியலை என்று இன்றைக்கு புலம்புகிறார்களோ, அந்த காரியங்களை விட்டு விலகி பலத்தோடு முன்னேறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை உங்கள் இரத்தத்தின் வல்லமை பிரவேசிப்பதாக. முழு ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. கல்வி ஞானமும் பலனும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். பொருளாதார பண தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படட்டும். உங்களுடைய மகிமை பரிபூரணமாய் அவங்க வாழ்க்கையில விளங்க பண்ணும்படி ஜெபிக்கிறேன். எல்லாவற்றும் உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உங்கள் நாமமே உயர்த்தப்படட்டும். ஆசீர்வதியும். நீ செய்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய கிருபைகளை விளங்க பண்ணி விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். உங்க நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்கள். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். அதுக்கு காரணம் ஞானிகளை வெக்கப்படுத்துவார். உங்களை தெரிந்து கொண்டார். பலன் உள்ளவர்களை கர்த்தர் வெக்கப்படுத்துவார். உங்களை பலத்தோடு கூட வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தருவார். இயேசப்பாவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இந்த சேனலை பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெகு சீக்கிரத்தில் சேட்டலைட் டிவி மூலிமா வர கர்த்தர் உதவி செய்வார். நாங்கள் உங்களுக்காக எப்போதும் ஜெபிக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஜபம் தேவைப்படுமானால் கீழே பார்க்குற தொலைபேசி எனக்கு எங்களை அழைக்க மறக்காதிருங்கள். 24 மணி நேரமும் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இயேசு பெரிய காரியங்களை செய்வார். ஆசீர்வாதமாக இருங்கள். ஆமென், ஆமென்.